ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் எரேமியா 32:39 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் அவருடைய இருதயத்தையும் அவருடைய வழியையும் காட்டுவார். இன்றைக்கு நீங்கள் நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற கலக்கத்தில் இருக்கலாம், நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கலாம். நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும், நான் எந்த ஜாபை சூஸ் பண்ணணும், நான் அப்ராடுக்கு போகலாமா வேண்டாமா, இல்லைனா நான் எந்த லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணணும், நான் எந்த ட்ரீட்மெண்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய க்வெஷ்சன்ஸோட நிறைய கன்ஃபியூஷன்ஸோட நீங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துலையும் உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை கொடுக்கும்போது அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளே ஊற்றுவார். அவரோட ஆவி நமக்குள்ளே வரும்போது நம்ம இருதயமும் அவருடைய இருதயமும் ஒன்றாக இணைந்துடும். அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே இருந்து அவர் நமக்கு நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம எங்கே போகணும் அப்படின்ட்டு நமக்கு வழி நடத்துவார். இதுதான் ஏசாயா 30:21 இருக்குது. நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளேருந்து பேசுவார், இந்த வழியில் நட, இந்த டெசிஷனை எடு, இந்த காரியத்தை செய், இதை பேசு, இந்த ப்ராஜெக்டை எடு அப்படின்ட்டு ஒவ்வொரு காரியத்துலேயும் ஈஸியாக உங்களுக்கு கற்றுத்தருவார். நீங்கள் எங்கே போகணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த வழியை காட்டுவார். அவர் சொல்கிற சத்தமும் நம்ம காதில் தெளிவாக கேட்கும். ஸோ இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுங்க. அவருடைய ஆவியினால் உங்களை நிரப்புவார். உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கற்றுத்தருவார். ஸோ அந்த வழியில் இன்னையிலேருந்து நீங்கள் நடங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு உங்கள் கண்களாலே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்பொழுதும் நம்ம ஜெபிப்போமா? ஏ சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு கிளியராக தெரியலையே, நான் தப்பாக எதுவும் டெசிஷன் எடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனோடு இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கலாம். சுவாமி, நான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நான் எந்த காலேஜ் அப்ளை பண்ணணும், நான் எந்த கோர்ஸ் எடுக்கணும், நான் எந்த ஜாபை சூஸ் பண்ணணும், எந்த லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய க்வெஷ்சன்ஸோடு அவங்க இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்ருக்கலாம். சுவாமி, இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உம்முடைய ஆவியினால் இப்பொழுது நிரப்போம் சுவாமி. உம்முடைய இருதயம் அவர்களுடைய இருதயமும் இணைந்து இருக்க கிருபை தாரும் சுவாமி. இப்பொழுது ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை கேட்க அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. நீர் வைத்திருக்கிற வழியை அவர்களுக்கு காண்பியும் சுவாமி. அவர்கள் ஈஸியாக அந்த வழியில் நடக்கிறதுக்கு கிருபை தாரும் சுவாமி. அவங்க வாழ்க்கையை அழகாக மாற்றும் சுவாமி. அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். காட் பிளெஸ் யூ.